அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். அதிகமாக லன்ச் முடிச்சதுக்கப்புறமா தான் நான் ஷாப்பிங் போக போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் மசாலாவை வதக்கி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி சின்ன சைஸ் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதே கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு தேங்காய் பாறை மீன் தான் வாங்கியிருந்தேன். இதில் அதிகமாக முள் இருக்காது. இந்த மசாலா வதங்கிறதுக்காக சால்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா குக் ஆகணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதும் இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இது கூட சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். சீரக பவுடரும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவு சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கூடவே மல்லித்தூளையும் ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டும் நல்லாதான் இருக்கும். எப்பயும் மீன் குழம்பு முதல் நாள் செஞ்சு அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மீன் குழம்புல தேங்காய் ஆட் பண்ணணும் அப்படின்னா இது கூடவே ஆட் பண்ணி வதக்கி எடுத்துட்டு அரைச்சி எடுத்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் நைஸ் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மசாலா ரெடியானதுமே நம்ம குழம்பு இப்போ தாளிச்சுக்க போகிறோம். அதுக்கு கடாயில் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அதில் சீரகம், வெந்தயம், கடுகு இது மூணையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். அது பொரிஞ்சதுமே நெக்ஸ்ட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வதங்கினதும் இது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுமே 1 மினிட் நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா தான் தண்ணியும் புளி கரைசலையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலாக இதில் புளி கரைசலையும் ஆட் பண்ணியாச்சு. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவே சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது தாளித்ததுக்கப்புறமா நான் இதை மண் கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் ஆட் பண்ணிக்கணும். மீன் எப்பையும் வாஷ் பண்ணிவிட்டு அது கூட லைட்டாக சால்ட்டை ஆட் பண்ணி 1/2 hour ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புல ஆட் பண்ணால் மீனில் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதிகமாக மீனை குக் ஆக விடக்கூடாது. அப்படி குக் ஆச்சுன்னா மீன் ரொம்ப ஹார்டாயிரும், குழம்புலையும் கரைஞ்சிரும். மீனை வாஷ் பண்ணும்போது அது கூட லெமன் ஜூஸ் விட்டு வாஷ் பண்ணாலும் மீனோட அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். மீன் குழம்பு இப்போ கொதிச்சாச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அஸ்ராவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறனால லேட்டாக தான் இன்றைக்கி இருந்தாங்க. அஸ்ராவுக்கு மிக்கி மவுஸ் தோசை போட்டு அது கூடவே தேங்காய் பூவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக இதோட டாப்பிங்க்கு ஹனியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது அஸ்ராவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட கிட்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே உங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ் ஆகிடும். லாஸ்ட்டாக ஒரு ஃப்ளவர் தோசையும் போட்டு எடுத்தாச்சு. என்னோடய சின்ன வயசில் எங்கள் அம்மாவும் இதே மாதிரி தான் தருவாங்க. நெக்ஸ்ட்டு நான் லன்ச்சுக்கு ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறேன். அது வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணி ரெடி பண்ண போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் ஹீட் ஆனதுமே பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே அது கூட மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை வதக்கி எடுத்ததுக்கப்புறமா சால்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இந்த டிஷ்க்கு தக்காளி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இது வதங்கினதுக்கு அப்புறமா நான் இது கூட கரம் மசாலா 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக இது கூட சிக்கன் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த டிஷ் வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிட முடியும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இது கூட ப்ரான்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். இதில் தண்ணி எதுவும் நம்ம ஊற்றிடக்கூடாது. ஏன்னா ப்ரான்ஸ் ஆட் பண்ணி குக் ஆகும்போது ப்ரான்ஸில் இருந்து நிறைய தண்ணி விடும்.
இப்போ இது குக் ஆகிறதுக்கு 10 to 15 minutes ஆகும். 2 minutes ஒன்ஸ் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும், அடி பிடிச்சிடாமல் இருக்கும். அப்போ தான் ஃபைனலாக ப்ரான்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான சைடிஸ்ஸு. லன்ச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா ஷாப்பிங் கிளம்பியாச்சு. வண்ணாரப்பேட் வீராஸ் தான் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு அஸ்ராவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு போயிருந்தேன், பட் அங்கே ரொம்பவே க்ரௌடாக இருந்தது. கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல்னால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது, அதனால் அங்கேருந்து நாங்கள் சவுகார்பேட் போயாச்சு. சவுகார்பேட்டில் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஷாப்பில் கச்சோரி, சமோசா, அதுக்கப்புறம் கட்டாமிட்டா, ஜிலேபிலாம் இருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு சமோசாவும் கச்சோரியும் ட்ரை பண்ணோம். இதில் மிர்ச்சி சட்னி சாஸ் மாதிரி ஒன்று இருந்தது, அது ரொம்பவே காரமாக இருந்தது, பட் டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. ஃபைனலாக கட்டாமிட்டா ஜிலேபியும் வாங்கியாச்சு. இது நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே புளிப்பாகவும் இனிப்பாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜிலேபி கிறிஸ்பியாக கூட இருக்கும். சவுகார்பேட் போனதுமே சடனாக எங்களோட ஐடியா சேஞ்ச் ஆகிடுச்சு. பாடி சரவணா போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அஸ்ராவுக்கு ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, சரவணானா எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிடலாம் அப்படின்னு அங்கேயே கிளம்பியாச்சு. போகிற வழியிலேயே பபுள் டீ சாப்பிட்றது, அங்கே பபுள் டீ குடிக்கிறதுக்கு இறங்கியாச்சு. என் ஹஸ்பண்டுக்கு கோல்டு இருந்ததுனால அவர் இதை ட்ரை பண்ணலை, நான் மட்டும்தான் வாங்கிக்கிட்டேன். நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபைனலாக இப்போ நாங்கள் பாடியே ரீச் பண்ணியாச்சு. நான் ஆஃபியா பேபியை விட்டுட்டு வந்திருந்தனால எனக்கு டைம் சுத்தமாகவே பத்தலை. என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வீட்டுக்கு கிளம்பணும். என்னால் அதிகமாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் அஸ்ட்ராக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டேன். ஃபர்ஸ்ட்டு அஸ்ட்ராவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கப்புறமா தான் அதோடய மேட்சிங் ஆக்சசரிஸ் எல்லாம் எடுக்கணும். பட் அதுக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. அடல்ட் செக்ஷன் பார்த்தேன், அதோடய கலெக்ஷன்ஸும் நல்லா தான் இருந்தது, பட் என்னால் அது அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியல. நெக்ஸ்ட்டு ஆக்சசரிஸ் செக்ஷன்ஸ் போயிருந்தேன். இங்கே இமிட்டேஷன் ஜுவல்லர்ஸ் தான் இது, பட் நான் எதுவும் வாங்கலை, டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டேன். நான் லன்ச்சு முடிச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்புனது கிட்டத்தட்ட 7:30 ஆகிடுச்சு. நான் அஸ்ராக்கு 2 செட் ட்ரெஸ் எடுத்திருந்தேன், ஃப்ராக் தான் எடுத்திருந்தேன். இது வெஸ்டர்ன் ஃப்ராக் மாதிரி சிங்கிள் கலரு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃப்ராக்கு நல்லா ஃபுல் லென்த்தாக தான் வரும். இதோடய கிளாத்தும் நல்லா இருந்தது, நல்லா வெயிட்டாக ஹெவியாக தான் இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு கோல்டன் கலரில் ஆக்சசரிஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அப்படியே இல்லைன்னா ஒயிட் கலர் ஸ்டோனில் கூட போடலாம். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ இது. இந்த ட்ரெஸ்ஸோட கிளாத் குவாலிட்டியும் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இதுவும் ஃப்ராக் தான், இது ரொம்பவே ஹெவியான ஃப்ராக்கு, ரொம்ப வெயிட்டாக இருந்தது. இது நேவி ப்ளூ வித் ஐவோரி கலர் மாதிரி காம்பினேஷன் நல்லா இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸு கோட் மாடலில் ஓவர் கோட் வந்திருக்கும் இது கூட. இந்த ட்ரெஸ்ஸுக்கு 3/4 ஸ்லீவ் தான். இந்த ட்ரெஸ்ஸில் இந்த இடத்துல டேக் பண்ணிக்கலாம், கோட் வந்து கலந்து வராமல் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கும் போது இதோட லுக் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, அதனால் நான் அஸ்ட்ராக் எடுத்தாச்சு. இதோட என்னோடய வ்ளாக் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்களும் மீட் பண்ணுறேன். பாய்.